ஆண்டுகளாக இலங்கை தீவில் துன்ப இருளிலே சிக்கி பரதவித்துக் கொண்டிருக்கின்ற இனக்கொலைக்கும் இன அழிப்புக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு விடியல் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான ஒரு சூழலில் அரசியலில் பொருளாதாரத்தில் இலங்கை தீவில் சிங்களர்களும் சேர்ந்து கலவரம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, மலையக தமிழர்களுக்கு, பூர்வீக தமிழர்களுக்கு, அங்கே வாழக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலே இருந்து அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் மனிதநேய நோக்கத்தோடு முடிவெடுத்து உடனடியாக பசி பட்டினியிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 40,000 டன் உயர்தர அரிசி, அரிசியிலே சற்று வேறுபாடு இருக்கிறது அங்குள்ள விலைக்கும் இங்குள்ள விலைக்கும், 134 கோடி ரூபாய் மதிப்புள்ள 40,000 டன் உயர்தர அரிசி அனுப்புவதற்கும், 15 கோடி ரூபாய் மதிப்பில் 500 டன் பால் பவுடர் அனுப்புவதற்கும், அங்கே பால் மாவு கிடைக்கவில்லை என்று குழந்தைகள் பரிதவிப்பதாக அங்கே உள்ள தமிழர்கள் துயர்படுகின்றார்கள். அதைப்போல 28 கோடி ரூபாய் மதிப்பில் 137 வகையான மருந்துகளை அனுப்புவதற்கும், மொத்தம் 177 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அனுப்புவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஒன்றிய அரசு அதற்கு எந்தவிதமான முட்டுக்கட்டையும் போடாமல் அனுப்புவதற்கு ஏற்ற விதத்தில் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த பொருட்களெல்லாம் அங்கே போய் சேர்ந்து அவர்களுடைய துன்பம் தணிவிக்கப்படுகின்ற வேளையில் அடுத்து படிப்படியாக ஈழத்தமிழர்களுடைய ஏற்பட்ட துயரத்தை போக்குவதற்கு, அவர்களை இத்தனை ஆண்டு காலமும் வாட்டி வதைத்த துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை படிப்படியாக செய்வோம், ஒன்றிய அரசோடு அது குறித்து பேசுவோம் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இங்கே இருந்து அதிகாரிகளை அனுப்பி அங்கே பொருட்கள் விநியோகமாவதை கவனிப்பதற்கும் தமிழர்களுக்கு போய் சேர்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சரிடத்திலே அனுப்பி ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒன்றிய அரசை, மத்திய அரசை வலியுறுத்துவதற்கும் ஏற்பாடு செய்வேன். அதற்கு ஒரு நாள் குறித்து தேதி கேட்டு அதற்கும் இங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த விதத்தில் இந்த சந்திப்பு மிகவும் உபயோகமாகவும் பயனுள்ளதாகவும் நம்பிக்கை ஊட்டுவதாகவும் இருந்தது. ஈழத்தமிழர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி முன்வந்திருப்பதிலே நாங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறோம், நாங்கள் பெருமிதம் அடைகிறோம், எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விதத்தில் ஈழத்தமிழர்களுடைய துயரை தணிப்பதற்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் நாங்கள் பாராட்டு தெரிவிப்பதோடு உலகம்புறாவிலும் உள்ள தமிழர்கள் இதை வரவேற்கத்தான் செய்கிறார்கள். மேலும் மேலும் அவர்களுடைய துயரத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஆவண செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கின்றது. எந்தெந்த அமைப்பு சார்பில் வந்திருக்கோங்கிறது சொல்லியிருக்கேன் தலைவர்களே. இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும், விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நிறுவனரும் தலைவருமான எழுச்சி தமிழர் சகோதரர் தோல் திருமா அவர்களும்,
அதை போலவே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் வேல்முருகன் அவர்களும், அதை போலவே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களும், திராவிட இயக்க பேரவையினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சுபவீரபாண்டியன் அவர்களும் இன்றைக்கு நாங்கள் சந்தித்தோம். இந்த சந்திப்பு 30 நிமிடங்களுக்கு மேலாக அவரிடத்திலே பேசுவதற்கும் பரிபூர்ணமாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்குமான வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்தது. எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. முதலில் அவர்களுடைய பசியை போக்கி, அவருடைய பட்டினியை போக்கி, அங்குள்ள குழந்தைகள் முதல் நோயாளிகள் முதல் அங்கே உள்ள வயது முதிர்ந்தவர்கள் வரை அவர்களுடைய துன்பத்தை முதலிலே போக்குவது பற்றி, அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ஆவண செய்வதற்கு இந்த அரசு முன் வந்திருக்கிறது. இனி அடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையிலிருந்து தமிழர்களும் அங்கே வாழ முடியல வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே எப்பொழுதுமே 5 பேர் 10 பேர் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 5 பேர் 10 பேர் ரொம்ப காலமாக வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய தங்குறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் தங்குவதற்கு அங்கே மண்டபத்திலேயோ அவர்கள் முகாமிலேயோ தங்க வைப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் அரசு செய்து கொண்டு தான் இருக்கின்றது. இதில் ஆம்பூர் வேண்டாம், இந்த இஷ்யூ மட்டும் போதும், அதை நீங்கள் தனியாக கேளுங்க. இந்த பிரச்சனையோடு மற்றதை கொண்டாந்து இணைக்காதீங்க. தமிழ்நாட்டிலிருந்து அதிகாரிகளை அனுப்பி வைத்து அது அவர்களுக்கு போய் சேருவதற்குரிய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும், அதற்கு அடுத்து இந்தியாவினுடைய தலைமை அமைச்சரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பதற்கும், போய் சேர வேண்டிய மக்கள் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அதை சேருவதற்கும் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கின்றது. மனிதாபிமான அடிப்படையில் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பது முதல்வருடைய விருப்பம். ஆனால் நாம் வந்து கடலில் பெருங்காயம் கிடைக்கிற மாதிரி தான் இந்த 177 கோடிங்கிறது. அதனால் அந்த தமிழர்களுக்கு இது போய் சேரணுங்கிற வேண்டுகோளை நாங்கள் வச்சுருக்கிறோம். போகலாம் போகலாம்.